வணக்கம். இன்பமான வாழ்விற்கு இணைய வழி மருத்துவ ஆலோசனை பகுதி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னுடைய பெயர் வைத்தியர் சுபானந்தன். பாரம்பரிய மருத்துவத்தை 30 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வரும் நான் தற்பொழுது உலகையே அச்சுறுத்தலில் ஆட்படுத்தியுள்ள கொரோனா வைரஸ் அதற்கான தீர்வு பற்றி நாம் இங்கு பார்க்க உள்ளோம். பல்வேறுபட்ட தரப்பிலிருந்தும் பல்வேறு இணையதளங்களின் மூலமாகவும் இந்த மருத்துவத்திற்கான ஆலோசனைகளும் மருத்துவ உத்திகளும் கூறப்பட்டாலும், சதுரகிரி மலைப்பகுதியில் உள்ள இந்த அடிவாரப்பகுதியில் நாம் பார்த்து கொண்டுள்ள இந்த அற்புதமான மூலிகைகள் முழுமையான பலனை தருகின்றது. அதில் முதற்கட்டமாக நாம் இங்கு காண்பதுதான் கண்டங்கத்திரி என்ற ஒரு மூலிகை தாவரம். இந்த கண்டங்கத்திரி, கண்டம் என்றாலே கழுத்து, கழுத்துப்பகுதிக்கு மேற்பட்டு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அனைத்து விதமான வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தாவரம் இந்த கண்டங்கத்திரி. இந்த கண்டங்கத்திரியுடன் நாம் முசுமுசுக்கை, இரு குரங்கின் கை என்ற ஒரு மற்றொரு பெயர் கொண்ட இந்த முசுமுசுக்கை சேர்த்து, இந்த முசுமுசுக்கை, கண்டங்கத்திரி மற்றும் நாம் தற்போது பார்க்க உள்ள இந்த மூலிகை தாவரமானது, இது சிறு காஞ்சோரி என்னும் பெயர் கொண்ட உள்ளூர் வழக்கத்தில் கூறப்படக்கூடிய செந்தட்டி என்ற மூலிகை தாவரம். இதனுடைய வேர், இந்த மூன்று மூலிகைகளினுடைய வேர்பகுதிகள் 5-5 கிராம் வீதம் எடுத்து அவற்றை கஷாயமிட்டு தனியாக நாம் அருந்தும்போது அந்த தொண்டைப்பகுதியில், கழுத்து பகுதியில் உள்ள சுவாசம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்கின்றது. இந்த மருத்துவத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரல் கணையத்தை மேம்படுத்தும் மருத்துவத்தையும் இணைத்து நாம் செய்ய வேண்டும். அதற்கான மூலிகை தாவரம்தான் இது மேலாநெல்லி என்று சொல்வார்கள். கீழாநெல்லி மேலாநெல்லி என்ற வகையில், கீழாநெல்லி மேலாநெல்லி இரண்டுமே ஒரே மருத்துவ பலனை கொண்டது. இந்த மேலாநெல்லியை, இதனுடைய முழு தாவரத்தையும் கஷாயமாக நாம் செய்து உண்ணும்போது கல்லீரலில் இது முழுமையாக பணிபுரிந்து நமக்கு நல்ல பலனை தருகின்றது. எனவே சுவாசம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக நாம் தற்போது பார்க்கப்பட்ட இந்த மூலிகை தாவரங்களில் நாம் மருந்தை செய்து பயன்படுத்தி வந்தாலும் கல்லீரலையும் ஒழுங்குபடுத்த வேண்டும். அவ்வாறு செய்யும் போது இந்த கொரோனா வைரஸ் மட்டுமல்லாது எவ்விதமான வைரஸ் தாக்குதல் இருந்தாலும் அந்த வைரஸ் தாக்குதலிலிருந்து முழுமையாக நாம் விடுபட்டு நலம் பெறலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.